அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் செஞ்ச மட்டன் பிரியாணியோட வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க, இது எப்படி செஞ்சன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து விறகடுப்பு எடுத்திருக்கேன். விறகடுப்பில் செஞ்சால் தான் அந்த பிரியாணியோட எக்ஸாக்டான டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி. அதுக்கப்புறமா பாத்திரத்தில் வந்து அரை கப் அளவுக்கு நெய்யும் ஒரு கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறமா இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நுணுக்கினை சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு கிலோ பாசுமதி அரிசி நான் எடுத்திருக்கனால அரை கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இதில் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் தக்காளி, வெங்காயம் அரை கிலோனால தக்காளி ஒரு கால் கிலோ அளவு, சேர்த்து கலந்தாச்சு. அடுத்ததாக ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக இதில் ரம்பையில் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா மசியணும். இது மசிகிற வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ண வேண்டிதான். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போதைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா மசிஞ்சு கரையணும். அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த இதில் மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூனும் மஞ்சத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்காண்டி கொஞ்சமாக நான் இதை தண்ணி தெளிச்சுக்கிறேன். அடுத்த இதில் மட்டன் 1 கிலோவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட இந்த மட்டன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிரேவி மாதிரி இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்தனால அதே பாத்திரத்தை, அரிசி அளந்த பாத்திரத்துலேயே 1.5 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதி வந்து அந்த கறி வந்து வேகணும். அதுவரை நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு இடையில அரிசி போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம் பாஸ்மதி அரிசியை. மட்டன் வெந்ததுக்கப்புறமா அந்த ஊற வச்ச அரிசியை இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா மட்டன் வேகும்போது அதோடைய தண்ணி பார்த்திங்கன்னா 1.5 இருக்கிறது ஒரு 6 அளவுக்கு வெந்து கறி வேகிறதுக்காண்டி அந்த 6 அளவு தண்ணி இல்லாமல் போயிடும். அப்போ 1:1 கரெக்டாக இருக்கும் ரைஸ்க்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே வேறு ஊற வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாக வெந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக நிற்கிது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தீயை பிரித்து தம் போட்டுற வேண்டிதான். ரொம்ப கிண்டனம்னு வச்சிங்கன்னா அது வந்து உடைய சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப அதிக அளவு கிண்டன அவசியம் இல்லை. இப்போ தீயை பிரிச்சுட்டு நம்ம தம் போட்டுற வேண்டிதான். இப்போ தம் போட்டாச்சு. இது அப்படியே ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ரைஸ் எப்படி நல்லா மலர்ந்து
அந்த நல்ல ரைஸ் வெந்தும் குச்சி குச்சியாக மேலே நிற்கும். இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் கிண்டி பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஏன் ரைஸ் எவ்வளோ சூப்பராக வெந்து உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் மட்டன் பிரியாணி. இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவே சேர்க்கணும் அவசியம் கிடையாது. தேவைப்பட்ட தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான். அது சேர்த்தாலே போதும், உங்களுடைய பிரியாணி டேஸ்ட் வந்துடும். அதே மாதிரி மட்டனும் நல்ல தரமான மட்டனாக இருக்கணும். அதோடய டேஸ்ட் அப்போ தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.